திமுக மக்களுக்கு எதுவும் செய்யாமல் உண்மையை திரித்து கூறி பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதிய வகை பிரச்சார வியூகமாக அதிமுக தொழில்நுட்ப பிரிவு சார்பில் mysoolur.in எனும் இணையதளம் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் திமுக வேட்பாளரின் குறைகள் மற்றும் அதிமுக சாதனைகள் உள்ளிட்டவை அடங்கிய வீடியோ காட்சிகளை ஒளிபரப்பும் தொலைக்காட்சியுடனான இருசக்கர வாகனமும் துவக்கி வைக்கப்பட்டது. கோவை சின்னியம்பாலத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, பெஞ்சமின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இணையதளம் பிரச்சார வாகனத்தை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் எஸ்பி வேலுமணி, திமுக டிடிவி உள்ளிட்டவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் அதிமுக அரசு அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். திமுக உண்மைக்கு புறம்பானவற்றை திரித்து கூறி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், திமுகவினருக்கு அவர்களின் பாணியிலேயே பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் கூறினார். திமுக எதுவுமே செய்யாம நம்ம இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட, ஆனா அவங்க எதுவுமே செய்யாம ஏதாவது ஒரு பிரச்சனை, உண்மைக்கு புறமான பிரச்சனை எடுத்து அதை அப்படியே டெவலப் பண்ணி உதவிட்டு எதுவுமே அவன் போடுறது போட்டால் திமுக சைடு இருந்து போடக்கூடியதோ தினகரன் வரும் எதுவுமே உண்மையானது இல்லை. ஆனால் அதை வந்து அதை எப்படி ஒரு 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 பையன் திரும்ப திரும்ப சொன்னால் அந்த மாதிரி வியூ தான் அவங்களுக்கு. ஆனால் நம்ம உண்மையாளர் மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சுருக்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.